ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் வித் பிரியா. நம்ம சேனலோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு இல்லை ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் எக் ரைஸ் வந்து டேஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னு செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ரைஸ் தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அது ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆயில் சேர்க்கும்போது ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும், அதுக்காக சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க, கடுகு சேர்த்துக்குங்க, கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி நீங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்குங்க. இதை வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நீங்கள் நல்லா கலந்து கொடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அடியில் வந்து பிடிச்சிரும், அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மசாலா எல்லாமே வெங்காயத்தில் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், இது லைட்டாக ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 6 முட்டை எடுத்திருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்குங்க. இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. இது 1 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து எடுத்து கொடுங்க. ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கட்டி கட்டியாக முட்டை வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துங்க. அப்போ தான் நம்ம ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வெங்காயம் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ முட்டையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. மசாலா எல்லாமே முட்டையில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ரைஸ் வந்து விசில் இறங்கினதையும் நீங்கள் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதையும் இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுங்க. மசாலா, உப்பு, முட்டை எல்லாமே வந்து நம்ம ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், மல்லி இலை வந்து சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பாடு வைக்கிற அரிசியில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே குயிக்காக வந்து நம்ம இதை செஞ்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே நம்ம டேஸ்ட்டாக வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.